ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். தமிழில் பார்த்துருப்பீங்க ஒய் நோட்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்குற ஒரே கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் இருக்கா? எதுக்காக நோட்ஸ் நீங்கள் வந்து மற்றவங்கக்கிட்ட கேட்குறீங்கன்றது எனக்கு புரியல. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்செட் எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் யூஜிசி நெட் எக்ஸாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். ஹிட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். டிஎன்செட் எக்ஸாம் பற்றி நம்மளுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியாது. 2017 தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதனோட டிஃபிகல்ட்டி லெவல் இப்போ எப்படி இருக்கும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் 2017 2020 வரைக்கும் கண்டக்ட் பண்ண யூஜிசி நெட் எக்ஸாமுடைய டிஃபிகல்ட்டி லெவல் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல மடங்கு டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா அதிகப்படியான நபர்கள் வந்து அந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது தெரிய வருது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து கேட்டிங்கன்னா, நோட்ஸ் மூலமாக நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? நோட்ஸ்னால் எதை நீங்கள் மீன் பண்ணுறீங்க? ஜஸ்ட் லைக் சிலபஸில் இருக்கிறது நான் அப்படியே வந்துச்சுன்னா நோட்ஸாக கொடுத்தனா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, அது உங்களால் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக முடியாதுங்க. க்வெஸ்சன்ஸ்லாம் மாறிடுச்சு, அதை மொதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் நீங்கள் ஜென்ரலாக கொடுக்கறத வச்சு நீங்கள் வந்து படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாகவே முடியாது. சிலபஸை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஏன் சிலபஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிலபஸ் எடுத்து படிக்கும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்றது. நிறைய பேர் சொல்கிற வார்த்தைக்கு வந்து சிலபஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, நோட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நோட்ஸை படித்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இது வந்து யூஜிசி நெட் எக்ஸாம்ஸ். ஒரு டாப்பிக்கை கொடுத்து அந்த டாப்பிக்லேருந்து டீட்டெயிலாக நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். க்வெஸ்சன் பேப்பரை எடுத்து பாருங்கள். நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாக டீட்டெயிலாக படிங்க. அந்த டாபிக் ரிலேட்டடான கேள்வி கேட்டிருப்பாங்களே, அந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் பிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் இது தான் கரெக்டான ஆன்சர்னு உங்களால் சொல்லவே முடியாது. ஏன்னா கேள்விகள் அப்படி இருக்கும். ஏன்னா அதில் கொடுத்துருக்க 4-5 ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கிற மாதிரியே தெரியும். அதில் ஒரு பதில் மட்டும் தப்பாக இருக்கும், மீதி 3 ஆன்சர் கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். அது எப்படி நம்ம பிக் பண்ணுறது? ரொம்பவே டிஃபிகல்ட். அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் நோட்ஸுன்ட்டு மற்றவங்க டிபெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா முடியாதுங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், யூஜிசி நெட் எக்ஸாம் இல்லை டிஎன்செட் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்கன்னா உங்கள் சப்ஜெக்டில் தான் எழுத போகிறீங்க. அதாவது நீங்கள் பிஜியில் என்ன படிச்சிங்களோ அதில் தான் எழுத போகிறீங்க. அப்போ பிஜியில் நான் படித்த சப்ஜெக்டோடைய சிலபஸை பார்த்தாலே எனக்கு வந்து எதுலாம் எனக்கு தெரியும், எதெல்லாம் நான் படிக்கலாம், எதெல்லாம் எங்கெல்லாம் படிச்சிருப்பேன், என்னென்ன புக்கை யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே உங்ககிட்டே இருக்கும்போது நீங்கள் எதுக்கு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கணும்? இன்கேஸ் நீங்கள் மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது. 100% நானே சொல்கிறேன், உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன ஜஸ்ட் லைக் தட் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரியா? அதாவது இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் சொத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஓ எக்ஸாமே எடுத்துக்கங்களேன். அது நீங்கள் எழுதி கிளியர் பண்ணலாம் அப்படின்னா க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்க மாதிரி தான் தெரியும். எப்போனா நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். மற்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களால் கரெக்டான ஆன்சரை பிக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஓ எக்ஸாம் எடுத்துக்கங்களேன். விஓ எக்ஸாமில் நான் ஒரு க்வெஸ்சனை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அந்த க்வெஸ்சன் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரியுற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களால் கரெக்டான ஆன்சர் பிக் பண்ண முடியுமானா? பிக் பண்ணவே முடியாது. உதாரணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாத ஒருத்தவங்கிட்ட போய்ட்டு விஓ எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அவங்களால பார்த்தோன்னே அந்த க்வெஸ்சனில் இருக்கிற என்னமே எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், ஆனால் கரெக்டான ஆன்சர் பிக் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதே தான் நான் சொல்ல வரேன், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது யூஜிசி நெட் எக்ஸாமுக்கு. டிஎன்செட் எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸ் அந்தளவுக்கு தெரியாது. பழைய க்வெஸ்சன் பேப்பர் நீங்கள் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எதை பேஸ் பண்ணி நோட்ஸ் இருந்தால் கிளியர் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது வந்து இப்போதைக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு ஸ்டாண்டர்டில் இருக்காது. ஸோ உட்காந்து நீங்கள் தான் என்ன பண்ணணும், சிலபஸை ரீட் பண்ணணும். சிலபஸை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் என்னென்ன கேட்க போகிறாங்க, என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ சிலபஸே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா இட் ரொம்பவே டிஃபிகல்ட்டு உங்களால் கிளியர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு சிலபஸை படித்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் சிலபஸ்லேருந்து ஏதாவது 1-2 டாபிக் எடுத்து படித்து பார்த்து அது கூட ஆன்சர் க்வெஸ்சன் கூட கம்பேர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர், ப்ரீவியஸ் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாத்தையுமே வர்ஸ்லாக வச்சுருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்பொழுது ஓகே இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா இந்த டாப்பிக்கில் இன்னும் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும். ஒரு டாப்பிக்னால் நீங்கள் டெஃபினேஷன்ஸ் அதை பற்றி படிக்கிறது மட்டும் இல்லைங்க, அதில் அசம்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நெட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான். இது எல்லாருக்குமே தெரியும். எனக்கு மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட், மற்ற சப்ஜெக்ட் பற்றி எனக்கு தெரியல. பட் எல்லா சப்ஜெக்ட்லையுமே காமனாக சொல்லப்படுறது வந்துன்னா நோட்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் உங்கள் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எப்படி ஒரு பல்காக கொடுத்தாங்கன்னா படிச்சிட முடியுமா கேட்டிங்கன்னா ஒரு புக்காக நீங்கள் தான் எடுத்து படிக்கணும்.
புக்கு மெட்டீரியல் நீங்கள் தான் சர்ச் பண்ணணும். சர்ச்சிங் ஸ்கில் இருக்கணுங்க. சர்ச்சிங் ஸ்கில் இருக்கும்போது தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு கொஷின் இருக்குது, அந்த கொஷனுக்குண்டான ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஒரு பழைய கொஷின் பேப்பரில் இருக்க கொஷின் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது நிறையா ரிசல்ட் வரும். அந்த நிறையா ரிசல்ட்டில் அட்லீஸ்ட் ஒரு 5 ரிசல்ட் படித்தாகணும். ஏன்னா ஒவ்வொரு ரிசல்ட்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பாயிண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது இன்டெப்த்தாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போது இந்த சப்ஜெக்ட்லேருந்து எந்த கேள்வி கேட்டாலுமே உங்களால் பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் க்ரியேட் பண்ணுறது யார் பார்த்தீங்கன்னா, உங்களால் மட்டும்தான் முடியும். நோட்ஸ் படித்தா உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. நோட்ஸ் வந்து ஒரு கைடன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அந்த நோட்ஸ் திருப்பி எடுத்து நீங்கள் படிச்சிருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா படிக்க முடியாது. ஸோ நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது. அதில் சில பாயிண்ட் தான் எழுதியிருப்பீங்க. அப்போது ஒரு விஷயத்தை ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அதை பற்றின கான்செப்ட்லேருந்து, அதை பற்றின அசம்ஷன்ஸ்லேருந்து, அதை பற்றின இன்ட்ரடக்ஷன்லேருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். அப்போ அதுக்கு சிறந்தது புக்கு மட்டும்தான். சிலபஸில் என்னென்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அந்தந்த யூனிட்டுக்கு என்னென்ன புக்கெலாம் ஸ்டாண்டர்டான புக்கு இருக்குன்னு பாருங்கள். அந்த புக்கை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். புக்கு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, நெட்லேயே நிறைய புக்ஸ்லாம் இருக்கும். அதே டாப்பிக்கே வந்து எடுத்து வச்சு நிறைய நோட்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் நிறைய நோட்ஸ் அதை படிக்கும்பொழுது உங்களுக்குள்ளே ஒரு நோட்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த நோட்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸாமை எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம், இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களால் வந்து க்ளியர் பண்ண முடியாது. நல்லா கேட்டுங்க. நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 5% தான், அதாவது டாப் 5% யார் க்ளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான். செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டாப் 6%. டாப் 6%னா எழுதுறதுல டாப் 6% யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, அப்போ அந்த லெவலில் அதாவது அப்போனா அந்த எக்ஸாமுக்கு எத்தனை பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அத்தனை பேரில் 6% மட்டும் தான் இருக்கும். அப்போ 6%னால் நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. அதில் கேட்டகரி வைஸ் பிரியும், ரிசர்வேஷனு நிறையா விஷயங்கள் பிரியும். அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு, ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வந்து நோட்ஸும் வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுறது மூலிமா செட் எக்ஸாமை க்ளியர் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா முடியாதுங்க. நீங்கள் செட் எக்ஸாம் அப்ளை பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இன்னிலேருந்தே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யாருமே டிபெண்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் கூட வீடியோ போட்டுட்டுருக்கேன். நான் வீடியோ போடுறது நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் வந்து என் வீடியோ பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணுறேன். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தெளிவாக சொல்கிறேன் நான் அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன்னா, ஒரு நிமிஷம் கரெக்டாக கொடுத்துருப்பேன். அந்த ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக எழுதுங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக எழுதுங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் கரெக்டாக எழுதுங்க. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெவ்வேறு மேஜர்லேருந்து இருக்கிறவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது பழைய கொஷின் பேப்பர் எடுத்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் அதை டெஸ்ட்டாகவே என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போடுறேன். மற்றவங்க அதை பார்த்து அட்டன் பண்ணட்டும். டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எக்காரணத்து கொண்டும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணவே கூடாது. அந்த ஒரு நிமிஷம்னா அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே அந்த கொஷினை ட்ரை பண்ண பண்ணணும். டைம் எடுத்துச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களால் க்ளியர் பண்ண முடியல, அந்த கொஷினை வந்து என்னால் சால்வ் பண்ண முடியலன்னா கரெக்டாக அந்த ஒரு நிமிஷத்துக்கு முடியத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணிங்க. கிட்டக்க வரும்போது தான் பாஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்லேயே பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும். அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே க்ளியர் பண்ணணும். அந்த கொஷினை வந்து தப்பான ஆன்சரோ ரைட்டான ஆன்சரோ ஏதோ ஒன்று பிக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து 4-5 டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தான் அந்த டாப்பிக்கை பற்றின கொஷின் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா எல்லா கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய யூஜிசி நெட் கொஷின் எடுத்து போடுறேன். நிறைய பேர் அட்டன் பண்ணுறதில்லை, பட் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னோடய கான்செப்டை வந்து படிச்சிருக்கீங்களான்றது வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தருன்னு ஒவ்வொரு விதமாக கான்செப்ட் வந்து சொல்லித்தருவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எது எனக்கு ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி தான் நான் கான்செப்ட் சொல்லி தருவேன். மேக்ஸிமம் நான் என்ன எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நான் சொல்லிக் கொடுக்குற கான்செப்ட் எல்லாருக்கும் புரியுன்ற மாதிரி. ஸோ அதனால் ஒரு கான்ஃபிடென்ட்டோட போகிறேன். சில பேருக்கு வெவ்வேறு மாதிரி கான்செப்ட் படிச்சிருப்பாங்க. ஆனால் அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்க கொஷின் எல்லாமே சேம் தான். அப்போ நீங்கள் வந்து அதிலிருந்து வர கொஷின் டெஸ்ட்டை அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது மூலிமா உங்களுடைய அதை இந்த சப்ஜெக்டில் எந்த நாலேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது நான் ஆல்ரெடி கேட்டிருந்தது தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது தான், என்னென்னா மற்ற மேஜரில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப்பில் இருக்கீங்க. ஸோ நம்ம குரூப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுங்கன்னா பழைய கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அந்த கொஷின் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்கள் சப்ஜெக்டில் இந்த கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் சிலபஸ் இந்த யூனிட் ஒன் ரிலேட்டடான ஒரு 10 கொஷினை வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். என் மெயில் ஐடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்படி தெரியலனா கமெண்டில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நான் அதே டெஸ்ட்டாக வந்து யூடியூப்பில் போடுறேன். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் எல்லாருமே வந்து கம்பைன் பண்ணி தான் படிக்கணும். ஸோ நோட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒரு டாப்பிக்கை பற்றி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா வேணால் போஸ்ட் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தவிர்த்து அந்த நோட்ஸை படித்தா நீங்கள் க்ளியர் பண்ண முடியுமான மாதிரி, அதாவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல், அதை படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமானா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க.
உங்களுடைய அந்த அனலைசிஸ் பண்ணுற விதமோ சரி இன்டர் பண்ணுற விதமோ வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பல்ஜா இது நோட்ஸ் கொடுங்க கேட்காம இந்த யூனிட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இந்த யூனிட்டில் இந்த டாப்பிக்கில் நான் இதை நோட்ஸாக எடுத்திருக்கேன், இதை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் தவிர்த்து, இதை படித்தா கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட், ஏன்னா அதே டாப்பிக்லேருந்து 10 கேள்வி வந்திருக்கும். அந்த 10 கேள்வியுமே வித்தியாசமாக இருக்கும். அந்த 10 கேள்விக்கு உண்டான பதிலை உங்களால் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அனலைஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். நிதானமாக உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கம்பைண்டாக இருங்க. எல்லாருமே குரூப்பில் இருக்கீங்க, குரூப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கங்க. ஸோ அது மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ அதனால் எப்பயுமே கம்பைண்டாக இருந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நோட்ஸ் மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க, 100% உங்களை டிபெண்ட் பண்ணிடுங்க. நோட்ஸுன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தான், என்னோடய யூடியூப் சேனலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடன்ஸ் தான். ஸோ நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% தான் உங்களுக்கு வந்து நோட்ஸாக கொடுப்போம். பட் 100% ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது நீங்கள், 100% உங்கள் நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ தட் எக்ஸாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நோட்ஸுன்றது எந்த அளவுக்கு முக்கியன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன், அந்த மாதிரி நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஒரு சஜஷன் தான் கொடுப்பேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதை ஏற்றுக்குங்க, அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹவு டு ப்ரிப்பேர் நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்துட்டு தெரிஞ்சுங்க. அண்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்தன்குமார், தேங்க்யூ.